தமிழகம் செல்ல முயன்ற இருவர் கைது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் சுட்டாலும் மேற்கொள்வேன் சிவாஜிலிங்கம் தெரிவிப்பு. நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தை வலியுறுத்தி சபாநாயகர் அறை முற்றுகை. மக்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிட்டால் இரத்த ஆறு ஓடுமென எச்சரிக்கை. இனப்பிரச்சினைக்கான தீர்வில் ஸ்டாலின் பங்கு அவசியம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு. 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 4 கட்ட தடுப்பூசி வழங்க தீர்மானம். இலங்கைக்கு 60 வருடங்களுக்கு தேவையான எரிபொருள் தமிழர் பகுதியில் கண்டுபிடிப்பு. பொருளாதார நெருக்கடிக்கு ஜார் காரணம் நாமல் ராஜபக்ச வெளியிட்ட தகவல். இலங்கையில் கலப்படமான எரிபொருள் எரிசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை. காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் போராட்டத்துக்கு அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் மனுவல் உதயச்சந்திர தெரிவிப்பு. பாராளுமன்றத்தில் பிரதி சபாநாயகர் நாடகம் பகிரங்கப்படுத்திய மகேல ஜெயவர்த்தன. அவசர கால சட்டம் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கை. பேராசிரியர் ஜி எச் பீரிஸ் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமனம். ராஜபக்சக்களுக்கு எதிராக வாக்களிக்க சஜித்துக்கு நிபந்தனை விதிக்கும் சுயேட்சை குழு. ரகசிய வழிபாட்டில் பிரதமரின் மனைவி வெளியான தகவல். இலங்கை கடற்பரப்பில் கிடைத்த கனிய வளத்தை கொண்டு நாட்டுக்கு தேவையான எரிபொருளை 60 வருடங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என கணக்கிடப்பட்டுள்ளது. எனினும் இது குறித்து முறையான வேலை திட்டம் தயாரிக்கப்படாமை பற்றி பாராளுமன்றத்தில் கோப்பா குழு கவனம் செலுத்தியது. மன்னார் கடற்படுக்கையில் காணப்படும் எரிபொருள் இயற்கை வாயு என்பனவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய கனிய வளம் கிடைத்துள்ளது. மன்னார் கடற்படுக்கையில் 5 பில்லியன் பீப் அளவிலான எரிபொருள் காணப்படுவதாக 2016 ஆண்டின் பாராளுமன்றத்தில் அரசாங்க கணக்கு குழு அறிவித்தது. இதில் 5 டிரில்லியன் கன அடி இயற்கை வாயு காணப்படுகின்றமையும் தெரிய வந்துள்ளது. நாட்டில் 60 வருட எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய இவை உதவும் என ஆய்வொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது. செயற்கை வாயுவின் மூலம் மாத்திரம் 25 வருடங்களில் 200 பில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் காணப்படுகின்றது. ஆனால் இவற்றை பெற்று வர்த்தக ரீதியான வருமானத்தை ஈட்டுவதற்கான வேலை திட்டங்கள் தயாரிக்கப்படாமை பற்றி தொடர்ந்தும் கவனம் செலுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதாரம் தொடர்பில் அரசியல்வாதிகளால் தீர்மானங்களை எடுக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். போதிய வருமானமின்றி வரிச்சலுகை வழங்கும் அரசின் முடிவு சரியல்ல என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் வர்த்தக நிறுவனங்கள் பொருளாதாரத்தில் பணத்தை மீள முதலீடு செய்யும் என்ற நம்பிக்கையில் ஜனாதிபதி இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஜனாதிபதி நம்பியவாறு அது நடக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துக்கு சென்று ரூபாயை மிதக்குமாறு பொருளாதார நிபுணர்கள் வழங்கிய ஆலோசனையை அரசாங்கமேன் பின்பற்றவில்லை என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர் அதற்கு முடிவெடுப்பவர்களும் பொறுப்பு என்று கூறியுள்ளார். அரசியல்வாதிகள் பொருளாதாரம் தொடர்பான தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலையே இதற்கு காரணம் என தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் தவறான அறிவுறுத்தல்களை வழங்கியவே தற்போதைய நிதியமைச்சர் அலிசப்ரியும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு தப்பிச் சென்ற இருவரை இந்தியா என கூறி நடுக்கடலில் இலங்கை பக்கத்து மணல் திட்டியில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னாரிலிருந்து தமிழகத்துக்கு அகதிகளாக சென்ற இருவரை ஏற்றிச் சென்ற படகோட்டியொருவர் இந்தியாவின் கட்டுப்பாட்டு பிரதேசம் என தெரிவித்து நேற்று அதிகாலை இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள 7வது மணல் திட்டில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். இவ்வாறு இறக்கிவிடப்பட்டவர்கள் இந்திய மீனவர்கள் அவதானித்து இந்திய கரையோர காவல் படையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து இந்திய எல்லை வரை தேடிய இந்திய அதிகாரிகள் அவ்வாறு இந்தியாவின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் எவரும் இல்லை என உறுதி செய்தனர். நேற்று மாலை 4 மணியளவில் இலங்கை கடற்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சம்பவ இடத்துக்கு சென்ற கடற்படையினர் 7வது மணல் திட்டில் நின்ற ஓர் ஆணையும் ஓர் பெண்ணையும் கைது செய்து தலைமன்னாருக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 8 மணல் திட்டுகளில் இந்திய பக்கம் உள்ள 3 மணல் திட்டுகளே இந்திய கடல் எல்லைக்குள் வருகின்றது. துப்பாக்கியால் சுட்டாலும் பரவாயில்லை, முள்ளிவாய்க்கால் நினைவு அஞ்சலியை நிச்சயம் செய்வேன் என தமிழ்த் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான வரைவை பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளும்படி வலியுறுத்தி சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேபத்தனவின் அலுவலகத்தை வெள்ளிக்கிழமை பிற்பகல் முற்றுகையிட்டுள்ளனர்.
முதன்மை எதிர்க்கட்சியான மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஹரின் பெர்னாண்டோ, மனுசன் ஆணையக்கார், ரோஹினி விஜயபத்தன, ஹெக்டர் அப்புகாமி, முஜிபுர் ரஹ்மான் ஆகிய உள்ளிட்டோர் இத்தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரின் அலுவலகத்தில் புகுந்து அவரை முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது பாராளுமன்றத்தில் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் கண்ணீர் போய் குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் பலத்தை பயன்படுத்தியது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் முறையிட்டுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மான வரைவு மீதான விவாதம் தொடர்பில் கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் கலந்துரையாடிய பின்னர் பாராளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமைவாக விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதனை ஏற்றுக்கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மான வரைவு மீதான விவாதத்துக்கு உடனடியாக ஒருநாள் ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நம்பிக்கையில்லா தீர்மான வரைவு மீதான விவாதத்துக்கு நாள் ஒதுக்குவதை சபாநாயகரே மேற்கொள்ள முடியும். ஜனாதிபதிக்கு எதிரான குற்ற விசாரணை தீர்மான வரைவு தொடர்பில் வேண்டுமானால் அவர் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடுவது அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினரான ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். நாடாளுமன்றம் எதிர்வரும் 17 நாள் வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதனை மாற்றி 10 நாளை பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட முடியாதா என பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் சபாநாயகரிடம் வினவினர். தலைமை அமைச்சர் மட்டுமே அப்படி முன்கூட்டி பாராளுமன்றத்தை கூட்டும்படி கேட்க முடியும் என அதற்கு சபாநாயகர் பதில் வழங்கியுள்ளார். இதனை அடுத்து மக்களின் உரிமைகளை மதித்து நடக்கும்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மக்களின் கோரிக்கைகளை ஆட்சியாளர்கள் காதில் விழுத்தவில்லை என்றால் நாட்டில் குருதியாறு ஓடும் என சபாநாயகருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கு அளப்பரியதாக இருக்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினையை கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இலங்கை மக்கள் அனைவருக்கும் 120 கோடி ரூபாவுக்கு மேலான பெருமதிமிக்க உணவுப் பொருட்களை வழங்க முன்வந்துள்ளார். இது மிகவும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் அளிக்கின்றது. உதவி என்பதற்கும் அப்பால் சென்று இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கும் தமிழக முதல்வரின் பங்கு காத்திரமாக இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இலங்கையிலே இங்கு நேற்று கூட இதனுடைய இந்த ஐஎம்எஃபினுடைய அறிக்கையை முன்மொழிந்த நிதியமைச்சர் கௌரவ அலிசப்ரி அவர்கள் கூட சொன்னார், ஜூன் மாதத்துக்கு பிற்பாடு இலங்கையிலே என்ன நடக்கும் என்பதை எங்களால் கூற முடியாது. அவ்வளவு தூரம் இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்களிடமே இலங்கையினுடைய பொருளாதாரம் பற்றிய மிகப்பெரிய ஒரு பயம் காணப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் சில உதவிகளை தரும், அதற்கு இன்னும் சில 4 மாதங்கள் 6 மாதங்கள் செல்லலாம் என்று சபையிலே இங்கு சொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பாலான நிதிகள் போருக்காக, போர் தளபாடங்களுக்காக, இராணுவத்திற்காகவே செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவையற்ற வகையிலே நாட்டின் அபிவிருத்திக்கு ஒதுக்கப்பட வேண்டிய பணம், எந்த ஒரு யுத்தமும் குண்டு சத்தங்களும் இல்லாத இந்த நாட்டிலே படைகளுக்காக குவிக்கப்படுகிறது என்றால் நாடு எவ்வாறு அபிவிருத்தி அடைய முடியும்? உள்நாட்டிலே இருக்கின்ற விவசாயத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் இன்னும் ஒரு உரப்பாவணையையோ அல்லது அதற்கான பசலை வகைகளையோ வழங்க முடியாத அரசாங்கம் தன்னுடைய சொந்த மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே உழைத்து நிமிரக்கூடிய நிலைமையை இன்னும் உருவாக்கவில்லை. ஆகவே சர்வதேச நாணய நிதியத்திடம் கடன் பெறுதல் என்பது முதலாவது தன்னுடைய சுய பொருளாதாரத்தை, தங்களுடைய சொந்த காலிலே அவர்கள் நிற்கின்ற பொருளாதாரத்தை கட்டி வளர்க்கக்கூடியதாக முதல் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இங்கே அண்மையில் கூட இந்தியாவிலே இருந்து பல உதவிகள் இங்கே கிடைத்திருக்கிறது. நான் இந்த இடத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கடந்த வாரம் சட்டசபையிலே அறிவித்து 123 கோடி ரூபாய்களுக்கு மேற்பட்ட உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள், இன்னொரு என்ன குழந்தைகளுக்கான பால்மா பொருட்களை இந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு இருக்கின்றார். இங்கே நடந்த பல அனர்த்தங்கள், தமிழ் மக்களுக்கு நடந்த பல அநீதிகளுக்கு அப்பால் ஒரு திறந்த மனதோடு, நல்ல மனதோடு எல்லோருக்காகவும் இந்த உணவை அவர் அனுப்பி வைக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த முயற்சி நல்லது. ஆனால் அதே நேரம் இந்த மண்ணிலே ஒரு மிக முக்கியமான ஒரு இனப்பிரச்சினை கடந்த 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகளாக அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதி காலத்திலே இருந்து இருக்கிறது. தமிழர்கள் இப்பொழுதும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இன்னும் ஒரு தீர்வில்லாமல், அரசியல் பயணம் இல்லாமல், தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் நிராயுதபாணிகளாக நிற்கிறார்கள் என்ற செய்தியையும் அவர் உணர்ந்து எங்களுக்கான தீர்வுக்கான முயற்சியிலும் அவருடைய பங்கு மிகவும் இதைவிட வேகமாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதைவிட இந்தியா பல்வேறுபட்ட உதவிகளை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது. அதனை இலங்கை இன்னும் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது? கடந்த இந்த பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு ஏற்பட்ட பொழுது இலங்கைக்கு இதுவரை கடந்த தை மாதத்தில் இருந்து 2022 ஜனவரியிலிருந்து இன்று வரை இந்தியா 3000 மில்லியன் டாலர்ஸ், அமெரிக்க டாலர்கள் 3000 மில்லியனை இலங்கைக்கு காசாக வழங்கியிருக்கிறது. அதனை விட 4 லட்சம்
மெட்ரிக் டன் எரிபொருட்களை இலங்கையினுடைய அவசர தேவைகளுக்காக வழங்கியிருக்கிறது. இப்பொழுதும் கூட 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலோடு இந்தியாவினுடைய கப்பல் கரை வந்து கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி இன்னும் இந்தியா உரமானியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் நேற்றைய தினம் இங்கு அமைச்சர்களால் சொல்லப்பட்டது இந்த சபையிலே. ஆகவே இந்தியாவினுடைய இந்த முயற்சிகளை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் மிக இன்னல்படுகிற இந்த நேரத்திலே இந்தியா எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகள், இந்தியாவினுடைய இந்த கைங்கரியத்தை இலங்கை எவ்வாறு பார்க்க போகிறது? அண்மையிலே கூட அமெரிக்காவுக்கு சென்றிருந்த இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய பணிப்பாளரோடு பேசி இலங்கைக்கு உதவி வழங்குங்கள், அவர் இந்தியாவுக்கு என்று சொல்லவில்லை, இலங்கைக்கு உதவி வழங்குங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனை பெருமையோடு அந்த பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், நீங்கள் இலங்கைக்கு உதவி வழங்குமாறு கோருவது நல்ல விடயம், அதனை நாங்கள் இன்னும் கரிசனையோடு பார்க்கிறோம், இந்தியா அவ்வாறு கோருவது மிகவும் ஒரு மனிதாபிமான நடவடிக்கை என்று IMF-னுடைய பணிப்பாளரை குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவ்வளவு தூரம் இந்தியாவினுடைய உயர்மட்டம் வரைக்கும் இந்த விடயங்களில் அதிகமான கரிசனையை கொண்டிருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்று உலக பந்தில இருக்கின்ற நாடுகளின் மிக பிரபல்யமான தலைவர்களில் கூறுணர்வுடன் தீர்க்க தரிசனத்துடனும் தூர பார்வையோடும் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்ட ஒரு தலைவராக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணப்படுகின்றார். அவரை உலக வல்லரசுகளில் இருக்கின்ற தலைவர்களில், உலகத்தை தீர்மானிக்கின்ற தலைவர்களில் ஒருவராக இந்த நரேந்திர மோடி அவர்களையும் இந்த உலகம் பார்க்கிறது. ஆகவே இவருடைய காலத்தில் ஈழத்தமிழர்கள் இந்த மண்ணிலே படுகிற துன்பங்களையும், அவர்கள் படுகின்ற துயரங்களையும், அவர்களுக்கான ஒரு தீர்வு என்ன என்பதையும் தமிழர்கள் நீண்ட காலமாக கேட்கிறார்கள். இதே உயர்ந்த சபையில், இதே சபாபீடத்திலே வந்து, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆசனத்தில் இருந்து இதே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2015 மார்ச் மாதம் உரையாற்றினார். இலங்கைக்கு நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், இலங்கைக்கு ஒரு கூட்டு சமஷ்டி, கூட்டுறவு சமஷ்டி தான் மிகவும் சிறப்பானது என்று அந்த அடிப்படையில் சிந்திக்கின்ற ஒரு தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி இந்த நாட்டிலே பெரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வைக்கான நீங்கள் முதலிலே முன்வர வேண்டும். அவ்வாறு வருகிற பொழுதுதான் பாரதத்தினுடைய உதவியும், பாரத தேசத்தினுடைய அந்த உண்மையான இதய சுத்தியோடு தருகின்ற உதவிகளும் இந்த நாட்டுக்கான மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இவ்வாறெல்லாம் இந்தியா பல உதவிகளை செய்கிறது கௌரவ உறுப்பினர் அவர்களே. ஆனால் பலாலி விமான நிலையத்தை 440 மில்லியன் ரூபாக்களில் இந்தியா அதனுடைய உட்கட்டுமான வேலைகள், அதனுடைய ஓடுபாதைகளை திருத்தி பலாலி விமான நிலையத்தை இயங்குவதற்காக இவ்வளவு பணத்தை 440 மில்லியன் ரூபாக்களை இலங்கைக்கு மானியமாக வழங்கி அந்த விமான நிலையத்தை புனரமைத்து கொடுத்தது. ஆனால் இதுவரை அந்த விமான நிலையத்தை இயங்க விடாமல் தடுத்து கொண்டிருப்பது இலங்கை அரசு தானே, இந்திய அரசு அல்லவே? இந்திய அரசு இப்பொழுதும் விமானங்களை விடுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்பொழுதும் கூட அதனுடைய உட்கட்டுமான வேலைகளை, உள்ளக வசதிகளை மேம்படுத்த $100 மில்லியன் மானியமாக வழங்குவதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது. ஆனால் நாளாந்தம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே 300-க்கும் மேற்பட்ட விமானங்கள் தரையிறங்கி செல்லுகின்ற பொழுது சுகாதார காரணங்களை காட்டி பலாலி விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இது என்னளவு நியாயம்? இந்த அரசாங்கம் இந்தியாவிடம் இவ்வளவு கடன்களை வாங்குகிறது, $3,000 மில்லியன் வாங்குகிறது, 5 லட்சம் மெட்ரிக் டன் வரையான எரிபொருட்களை வாங்குகிறது, ஒரு மானிய அடிப்படையில் உறவகைகளை வாங்குகிறது. எல்லாவற்றுக்கும் இந்தியாவிலே தங்கியிருக்கின்ற இலங்கையினுடைய அரசு பலாலி விமான நிலையத்தை மட்டும் ஒரு தமிழர் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற காரணத்தால் அதனை இயங்க விடாமல் தடுத்து வைத்திருப்பது கௌரவ போக்குவரத்து அமைச்சரிலிருந்து விமானத்துறை அமைச்சர் வரை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலம். நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள் இவற்றுக்கெல்லாம் அப்பால் இந்தியா தருகின்ற இந்த உதவிகளையும் வைத்துக் கொண்டு ஈழத்தமிழர்களை நீங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்க்கிறீர்கள் என்ற உண்மை மிக வெளிப்படையாக தெரிகின்றது. அதனை விட இன்னும் இந்தியாவில் இருந்து காரைக்காலில் இருந்து காங்கேசந்துறை வரைக்கும், தலைமன்னாரிலிருந்து மண்டபத்தூர் வரையும், மண்டபத்துக்கும் தலைமன்னாருக்குமான, காரைக்காலுக்கும் காங்கேசந்துறைக்குமான கப்பல் போக்குவரத்துக்களை செய்வதற்கு கொள்கை அளவிலே இலங்கை இந்தியாவோடு இணங்கி இருந்தது. ஆனால் இன்று வரை அதற்கான எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள இலங்கை இதுவரை தயாராக இல்லை. ஆகவே இலங்கையினுடைய இவ்வளவு நிலைமையான கஷ்டங்கள், துன்பங்களுக்கு மத்தியிலும் இலங்கை ஒரு இரட்டை முகங்களை காட்டுகிறது, இலங்கையினுடைய இதய சுத்தியற்ற தன்மையை காட்டுகிறது. நீங்கள் நெருக்கடி என்கிறீர்கள், வெளியிலே போராட்டம் என்கிறீர்கள், இளைஞர்கள் போராடுகிறார்கள், தன்னெழுச்சியான போராட்டங்கள் அவை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னிமே இலங்கை தன்னுடைய நண்பன் யார், எதிரி யார் என்பதை சரியாக எடை போட முடியாமல்
அந்த மக்களை சரியான பாதையில் வழிநடத்த முடியாமல் திணறுகின்ற இந்த நேரத்தில் தான் நாங்கள் உங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். பலாலி விமான நிலையத்தை உடன் இயக்குங்கள். இந்தியாவுடைய மிகச்சிறந்த தலைவராக, உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராக இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த உயர்ந்த சபையிலே பேசிய கூற்றுக்களை மையமாக வைத்து ஈழத்தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை சமஷ்டி அடிப்படையில் முன்வைப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் சரி, இந்த நாட்டினுடைய இன ஒற்றுமையும் சரி, உலகப்பந்தில் இந்த நாடு ஒரு சிங்கப்பூராக, ஒரு ஜப்பானாக இந்த நாடு வளர வேண்டுமானால் உங்களுடைய மனங்களிலே மாற்றங்கள் வர வேண்டும். அந்த மாற்றங்கள் இந்த நாட்டை மென்மேலும் வளர்த்துச் செல்வதற்கு நீங்கள் அடுத்தவருடைய உதவியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன். எரிபொருட்களின் தரம் குறித்து சமூக வலைதளங்களில் பரவிவரும் தகவல்கள் குறித்து மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குருநாகல் நாரம்பல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளின் தரம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இரண்டு எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் எரிபொருள் பிரச்சனை எதுவும் ஏற்படவில்லை. கடந்த 5ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் சுமார் 92 லட்சம் லிட்டர் 92 ஆக்டேன் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் 472 பவுசர்கள் விநியோக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. ஒரு முனையம் அல்லது ஒரு கிடங்கிலிருந்து எரிபொருளை வெளியிடும் போது பொருத்தமான தரப்படுத்தப்பட்ட நடைமுறைகள் எப்போதும் பின்பற்றப்படும். தொடர்புடைய மாதிரிகள் தினசரி ஆய்வு செய்யப்படுகின்றது. மேலும் தாங்கிகளுக்கான எரிபொருளை விடுவித்ததன் பின்னர் தரம் தொடர்பாக டேங்கர் சாரதியிடம் சான்றொப்பம் மேற்கொள்ளப்படுகின்றது. நாரம்மலை எரிபொருள் நிரப்பு நிலையத்தை வந்தடைந்த பவுசரும் முத்துராய விளவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் தரச்சான்றிதழை வழங்கியுள்ளது. காலியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் தரம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவிவரும் தகவல்கள் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. எரிபொருள் இருப்புகளை பதிவு செய்வதிலிருந்து வாடிக்கையாளருக்கு வழங்குவது வரை 4 முறை எரிபொருள் தரம் சோதிக்கப்படுகின்றது. வெளிநாடுகளிலிருந்து எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படுவதற்கு முன் எரிபொருளின் தரம் சிறப்பாக சரிபார்க்கப்படுகின்றது. ஒரு சுயாதீன விசாரணை குழு எரிபொருள் நிறுவனத்துடன் உடன்படுகின்றது மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விசாரணையில் பங்கேற்கின்றது. எரிபொருள் மற்றும் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த பின்னர் கொலன்னாவை மற்றும் சப்புஸ்கந்த் ஆய்வு ஊடகங்களில் தரப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. மாதிரிகள் எடுக்கப்பட்ட நேரம் முதல் முடிவுகள் வெளியாகும் வரை ஒரு சுயாதீன குழு எரிபொருள் நிறுவனம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்கின்றது. இந்நிலையில் எரிபொருளின் தரம் தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் நுகர்வோர் 0115234234 மற்றும் 0115455130 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிக்காக போராடி வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் போராட்டத்துக்கும் கோரிக்கைகளுக்கும் இலங்கை அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும் என மன்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க தலைவி மனுவல் உதயச்சந்திரா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான இணையத்தின் ஏற்பாட்டில் நேற்று மதியம் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுத்து வரும் போராட்டம் இன்றும் எவ்வித நியாயமான நீதியுமின்றி தொடர்ந்த வண்ணம் உள்ளது. நீதிக்காக போராடி 115 காணாமல் ஆக்கப்பட்டவர்களது பெற்றோர் இறந்துள்ளனர். அவர்களின் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இவ்வாறானதொரு நிலையில் எந்த ஒரு அரசாங்கமும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவுகளோடு அக்கறையாக நடந்து கொள்ளவில்லை. சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களால் உருவாக்கப்பட்ட நிலைமாறு கால நீதியின் அங்கமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் உருவாக்கப்பட்டது. அந்த அலுவலகம் வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்கள் இலங்கை அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தி இவ் அலுவலகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விதமான நன்மையும் அளிக்கவில்லை என்பதை ஆரம்பத்திலிருந்து தெரிவித்தனர். ஆனால் இவ் அலுவலகத்திலோ அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக பிரதேச செயலகங்களில் வழங்கப்படுகின்ற சான்றிதழினால் எவ்வித பயனும் இல்லாத நிலையில் தற்போதைய OMB அலுவலகத்தின் முக்கிய பதவியில் உள்ளவர் பதவி விலகலை அறிவித்துள்ளார். ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம், அவ்வாறான பதவியில் உள்ளவர்கள் OMB அலுவலகத்தில் சுதந்திரமாக இயங்க முடியவில்லை எனவும், நீதியமைச்சின் தலையீடுகள் அதிகம் எனவும், போதிய நிதி ஒதுக்கீடு பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்கு அர்ப்பணிப்பு இல்லை, இந்த அலுவலகம் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதையும் செய்ய முடியாதுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியிருப்பது OMB அலுவலகத்தின் உண்மை நிலையை எடுத்து சொல்வதாக அமைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். நீதிக்காக போராடி வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களின் போராட்டத்துக்கும் கோரிக்கைகளுக்கும் இலங்கை அரசாங்கம் மதிப்பளிக்க வேண்டும். பாராளுமன்ற சட்டமூலத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட OMB அலுவலகம் வினைத்திறனாக செயற்படவில்லை என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கும் வகையில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக இப்புறத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான நீதி கிடைக்கும் வரை நீதிக்கான பயணத்தில் சிவில் சமூக அமைப்புகள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என இதன்போது கேட்டுக்கொண்டுள்ளார்.
அவசர கால சட்ட பிரகடனத்தை ரத்து செய்யுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் அரசு தலைவரிடம் கூறியுள்ளது. சமகால நிலைமைக்கு அவசர கால சட்டம் தீர்வாகாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இச்சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. கருத்து சுதந்திரம் மற்றும் அமைதியான முறையில் ஒன்று கூடுதல் என்பன பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளாகும். இந்த நிலைமையில் தன்னிச்சையான கைதுகள் மற்றும் தடுத்து வைத்தல் என்பனவற்றுக்கு அவசர கால சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பேராசிரியர் ஜிஎச் பீரிஸ் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் நேற்று ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவிடமிருந்து தனது நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். திரு ஜிஎச் பீரிஸ் 1960 பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதல் தரப்பட்டத்துடன் புவியியல் இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் 1965 யூகே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தனது முனைவர் பட்டத்தை பொருளாதார புவியியலில் பெற்றுக்கொண்டார். இவர் முதலில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக நியமிக்கப்பட்டு 44 வருடங்களாக பல்கலைக்கழக விரிவுரையாளராக கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேராசிரியர் ஜிஎச் பீரிஸ் உலகின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக அதிக ஆய்வுகளை மேற்கொண்ட நிபுணர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்துக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியால் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பில் அரசாங்கத்திலிருந்து வெளியேறி சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு 2 நிபந்தனைகளை விதித்துள்ளது. நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றியீட்டியதை அடுத்து அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு இணக்கம் தெரிவிப்பாரா அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையில் அரசாங்கத்தை அமைப்பதா என்பது தொடர்பில் தெளிவான உறுதிமொழியை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கு சுயேட்சை குழு ஒன்று கடிதம் அனுப்பியுள்ளது. நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவளிப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் மைத்ரிபால சிறிசேன, வாசுதேவ நாணயக்கார, அனுர பிரியதர்சன ஜாப்பா, விஜயதாச ராஜபக்ச, பிமல் வீரபன்ச, உதய கமன்பில உள்ளிட்ட தலைவர்கள் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த கடிதத்துக்கு அடுத்த வாரத்துக்குள் பதிலளிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவரிடம் அந்த குழு கோரிக்கை விடுத்துள்ளது. எவ்வித முன்னறிவிப்புமின்றி பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்ச மாவனல்ல அழுத்வரர் தேவாலயத்துக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. April 30 காலை 7:30 மணியளவில் பாதுகாவலர்களுடன் கோவில் வளாகத்துக்கு சென்ற பிரதமரின் மனைவி நேற்றுக்கடன் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பில் தேவாலயத்தில் பூஜை நடத்துபவர்கள் வினவிய போது இது தொடர்பான தகவலை வெளியிட மறுத்துள்ளார். அன்றைய தினம் அழுத்வர தேவாலயத்துக்கு வருவதற்கு முன்னதாக பிரதமரின் மனைவி அதிகாலையில் கண்டியிலுள்ள தலதா மாளிகைக்கும் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிக குறுகிய காலம் அழுத்வர தேவாலயத்தில் இருந்த சிரந்தி ராஜபக்ச அங்கு நடைபெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் கொழும்பு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவினால் போர் வெற்றி மாதம் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டது. போர் வெற்றி மாதத்தை பிரகடனப்படுத்தி நேற்று முற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுக்கு ரணபீரர் கொடி அணிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவு இடப்பட்டது. ஆனால் மக்கள் அப்பதிவுக்கு சிரித்து வைத்தார்கள். போர் வெற்றி வீரராக சித்தரிக்கப்பட்டவர்கள் இன்று மக்களால் ஒதுக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இன்று ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய சம்பந்தப்பட்ட இலங்கை பாராளுமன்றத்தில் பிரதி சபாநாயகர் நாடகம் குறித்து இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் மகிழ ஜெயவர்தன கடுமையாக சாடியுள்ளார். பாராளுமன்றத்தில் பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட சுலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய மீண்டும் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது நகைச்சுவையா? தற்போதைய நெருக்கடியில் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த நியமனம் என்பது போல் நேரத்தையும் பணத்தையும் வீணடித்து மேலும் அவர் மீண்டும் ராஜினாமா செய்கின்றார் என மகிழ ட்வீட் செய்துள்ளார். இலங்கை பாராளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் இருக்க முடியுமா? கோஹோம் கோட்டா என அவர் தெரிவித்துள்ளார்.